வணக்கம். இன்றைக்கி வந்து பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 8 குவாண்டம் மெக்கானிக்ஸ் யூனிட் டெஸ்ட்டு வச்சுருந்தோம். அதற்கான சொல்யூஷன் பார்க்கலாம் ரைட்டா. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ரைட்டா. சேர் இப்போ பாருங்கள், இதில் எதுவும் டவுட்ஸ்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கோம், குவான்டிட்டி கொடுத்துருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு வந்து பேசிக் பாசிலேட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது நடத்தையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆப்ரேட்டரு கிளாசிக்கல் ஆப்ரேட்டர் எப்படி இருக்கும், குவாண்டம் ஆப்ரேட்டர் எப்படி இருக்கும், குவான்டிட்டி எப்படி மெஷர் பண்ணுவோம் மென்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்துக்குங்க ரைட்டா. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. எனர்ஜி வந்து டோட்டல் எனர்ஜி கொடுத்துருக்கோம். அது மாதிரி எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி இருக்குது தனியாக, பொட்டன்ஷியல் எனர்ஜி, டைம் இண்டிபெண்ட் டிபெண்ட் இதுக்கெலாம் தனித்தனியாக குவாண்டம் ஆப்ரேட்டர் இருக்குது. நான் அதுக்கு வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அந்த பிக் நான் போடுறேன், ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்துக்குங்க ரைட்டா. சரி, இந்த கொஸ்டினுக்கு வந்து பாருங்கள், ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன். இப்போ பாருங்கள், ஒன்றாவதுக்கு வந்து மூணாவது. அப்போ பாருங்கள், மொமெண்டத்துக்கு வந்து ஆப்ரேட்டர் பாருங்கள், மூணாவது மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டெல். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டெல் அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இங்கே வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டோ பை டோ ஆர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இன்கேஸ் வந்து எக்ஸ் அப்படி மட்டும் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களா, உதாரணத்துக்கு பி எக்ஸ் அப்படி மொமெண்டம் வந்து அலாங்கி எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா டோ பை டோ எக்ஸ் அப்படின்னு இருக்கும் ரைட்டா. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அப்படிங்கிறது மூணு டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுறதுனால டோ பை டோ ஆர் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆங்குலர் மொமெண்டம் கொடுத்துருக்கோம். ஆங்குலர் மொமெண்டம்க்கு ஃபார்முலா என்னது, ஆர் கிராஸ் பி. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவோம், ஆர் கிராஸ் பி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு பிக்கு நமக்கு வேல்யூ தெரியுமா, மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டோ பை டோ ஆர். அதோட ஜஸ்ட் ஒரு ஆரோட ஆர் மல்டிப்ளை பண்ணோம்னா, மல்டிப்ளை மீன்ஸ் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து கிடச்சோம் ரைட்டா. அப்போ மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் ஆர் கிராஸ் டோ பை டோ ஆர் ரைட்டா. நெக்ஸ்ட் தேர்ட் இது பாருங்கள், டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி இங்கே எப்படி மென்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரைட்டா. அப்போ கைனடிக் எனர்ஜிக்கு அந்த குவாண்டம் ஆப்ரேட்டர் பாருங்கள், மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை டூ எம் டோ ஸ்கொயர் பை டோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் வி ரைட்டா. கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி வி ரைட்டா. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து குவாண்டம் ஆப்ரேட்டரும் கிளாசிக்கல் ஆப்ரேட்டரும் பார்த்தீங்கன்னா சேம் தான் ரைட்டா. அதில் வந்து வி வி தான் சரியா. அப்போ ஆப்ஷன் சி இஸே கரெக்ட் ஒன். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இன்னும் இருக்கக்கூடிய அடிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ரேட்டர் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன், ஜஸ்ட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், கன்சிடர் எ பார்ட்டிக்கல் இன் எ இன்ஃபைனட் ஸ்கொயர்வெல் பொட்டன்ஷியல் அண்ட் இட்ஸ் பொசிஷன் எக்ஸ், தென் த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் பொசிஷன் இஸ். அந்த ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை மென்ஷன் அதை வச்சு தான் அந்த வேல்யூவே மாறும். இப்போ அந்த பாக்ஸ் பாருங்கள், இன்ஃபினிட் ஸ்கொயர் வேல் பொட்டன்ஷியல் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எல் ரைட்டா, அப்படி கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த பாக்ஸோட லெங்த் என்னது, எல். தெளிவாக தெரிஞ்சு போச்சு எல். அதை வந்து நம்ம ஒரு பாக்ஸை வந்து ஒரு படம் வரைஞ்சிருக்கோம், அந்த படத்தை பார்த்துங்க, ஜீரோ டு எல். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிமிட் இருக்குது பார்த்தீங்கன்னா, லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ப்ராக்கெட்டில் மைனஸ் எல் டு எல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டூ எல் அப்படின்னு வரும் ரைட்டா. ஏன்னா இங்கே மைனஸ் எல்லேருந்து ஜீரோ வரைக்கும் ஒரு எல் வேல்யூ, ஜீரோலேருந்து ஒரு எல் வரைக்கும் ஒரு எல் வேல்யூ, அப்போ டூ எல்னு வரும் ரைட்டா. அதுக்கு தகுந்தப்போ நீங்கள் பார்த்துக்கணும். இன்கேஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளமோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது, டேரெக்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் ரைட்டா. அப்போ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்தப்போ போட் புட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சுக்கிட்டே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரைட்டா. சரி, அப்போ ஆவரேஜ் வேல்யூ பாருங்கள், ஆவரேஜ் வேல்யூ அது எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ரைட்டா. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம என்ன ஆப்ரேட்டர் அது என்ன குவான்டிட்டிக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அதை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா. அப்போ எக்ஸ் பொசிஷன் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் சை ஸ்கொயர் அல்லது சை ஸ்டார் சை வடவரடிஸ் ரைட்டா. நமக்கு சையோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், ரூட் டூ பை எல் சைன்ஸ் சைன் என் பை எக்ஸ் பை எல் ரைட்டா. இன்கேஸ் வந்து அந்த ஜி மைனஸ் எல் டூ எல் இருந்துச்சு, அதாவது டூ எல் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த நீங்கள் போட்டுக்கணும் ரைட்டா, டூ எல்னு நம்ம புட் பண்ணிடுவோம். சரி, அப்போ இதை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்குது, ரூட் டூ ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், டூ பை எல் அப்படியே கிடச்சிச்சு. அது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படியே வெளியெடுத்தாச்சு. அப்போ எக்ஸ் சைன் ஸ்கொயர்ட் என் பை எக்ஸ் பை எல் இன்ட்டு டிஎக்ஸ். இதை இன்டெகிரேட் பண்ணுறதா ஒரு நமக்கு ஒரு பெரிய தலைவலி ரைட்டா. இதை இன்டெகிரேட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ண நான் வந்து என்ன பண்ணேன், ரொம்ப வளவலாம் எழுத வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி சிம்பிளாக உங்களுக்காண்டி சொல்யூஷன் கொடுத்து ஃபைனல் ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள், எல் பை டூ ரைட்டா. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு எல் பை டூ. அப்போ அந்த எல் பை டூங்கிறது என்னது, அந்த பாக்ஸில் நடுவில் இருக்கும் ரைட்டா. அப்போ எல் பை டூ நடுவில் இருக்கும். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் தி பொசிஷன் இஸ் நத்திங் பட் எல் பை டூ. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, டேரெக்டாக கேட்கலாம் ரைட்டா. இன்கேஸ் அந்த மைனஸ் எல் மைனஸ் எல் டூ ப்ளஸ் எல் அதே நீங்கள் யோசிச்சுக்கணும் ரைட்டா, எப்படி கேட்பாங்களோ அதுக்கு தகுந்தப்போ நீங்கள் மாற்றிக்கணும் ரைட்டா. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கோம், கன்சிடர் எ பார்ட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிங் எ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஹாஃப் கே எக்ஸ் ஸ்கேன், தென் த எனர்ஜி ஏகன் வேல்யூ ஏகன் வேல்யூஸ் ஆர் கிவன் பை. இது உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னு எடுத்துக்கிட்டாலேயும் என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹச் கிராஸ் ஒமேகா ரெட்டி ஹச் கிராஸ்
வாட்டர் இஸ் ஹச் கிராஸ் ஒமேகா அப்படிங்கிறது நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பண்ணும்போது ஹச் கிராஸ் ஒமேகான்னு போடுவோம். ஜென்ரலாக ஃப்ரீக்வன்சி எழுதும்போது கச் நியூ அப்படின்னு எழுதிக்கணும் கேட்டா. அப்போ ஈஸி கொல்ட்டு கச் நியூ கேட்டா. அதில் வந்து இந்த வேரியேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராபோலிக் பார்த்து மாதிரி இருக்கும். 1/2, 3/2, 5/2 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் கேட்டா. அப்போ அப்படி இருக்கையில் எப்படி வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன். ஆப்ஷன் சியை பாருங்கள் அதான் கரெக்டானது. 2n+1/2 அதில் வந்து 2n/2+1/2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ரெண்டே கேன்சல் பண்ணுறேன் அப்படி கிடைக்கும் நமக்கு n+1/2 ஹச் நியூ. அதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஏகன் வேல்யூ ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னு எடுத்துக்கிட்டாலே இதே தான். இது 3D அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த தான் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா n+3/2 ஹச் கிராஸ் ஒமேகா ஹச் கிராஸ் நியூ ஹச் நியூ ரைட்டா. அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் மாற்றிக்கணும். இது வந்து 1D அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரைட்டா. அப்போ n+1/2 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி கரெக்டாக. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பாருங்கள். சூஸ் ரைட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்மிஷன் ஆப்ரேட்டர்லேருந்து கேட்டிருக்கோம். வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்மிஷன் ஆப்ரேட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷத்துலேயும் வந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஏன்னா ஹெர்மிஷன் ஆப்ரேட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம டிஆர்பிக்கும் சரி பாலிடெக்னிக்கும் சரி ரெண்டுமே வந்து கொஞ்சம் முக்கியமான ஒன்று. அதில் இருக்கக்கூடிய தியரியை மறக்காமல் படிங்க ஐட்டா. ஏன்னா இந்த ஹெர்மிஷன் ஆப்ரேட்டர்லேருந்து ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதுலேருந்து சம்ஸ் கேட்குறத காட்டிலும் இந்த மாதிரி தியரி இருக்குது பார்த்தீங்கன்னா தியரமு டெரிவேஷன் கிடையாது. அந்த ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. ஒரு தியரம் ஒன்று கொடுத்து இதை வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படிம்பாங்க. நம்ம அந்த நேரத்தில் போய் ப்ரூஃப் பண்ணிட்டுக்கூடாது. அந்த ஃபைனல் ரிசல்ட்டை எடுத்து நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணோம் நமக்கு ஆன்சர் கிடச்சிட்டா. அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். அப்போ பாருங்கள் ஏ வந்து பாருங்கள் எய்கின் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஹெர்மிஷன் ஆப்ரேட்டர் இஸ் ஆர் ரியல் ரைட்டா. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சுதான் ஏ அந்த எல்லாமே என்னது ரியல் தான் ரைட்டா. சரி நெக்ஸ்ட் பாருங்கள் பி பாருங்கள் எனி 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏ ஹெர்மிஷன் ஆப்ரேட்டர் பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் எய்கின் வேல்யூஸ் ஆர் ஆர்த்தோகோனல். டிஃப்ரெண்ட் ஏகன் வேல்யூஸ் நம்ம கிடச்சிச்சுன்னா அதுக்கு நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து போட்டு முடிச்சுக்கோங்கன்னா கெட்டு ப்ராயின் கெட்டு நம்ம போட்டோம்னா இட் இஸ் ஆன் ஆர்த்தோ கோனல் ரைட்டா. அதான் ஆர்த்தோ கோனாலிட்டி ப்ரா ஆர்த்தோ நார்மலைஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. டெல் ஐஜே போடும் பார்த்தீங்களா ஜீரோ ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா ஒன்று நாட் ரெண்டுமே சேமாக இல்லைனா ஜீரோ இந்த மாதிரி கேஸ் இருக்குது ரைட்டா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹெர்மிஷன் ஆப்ரேட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் த கண்டிஷன் ஃபார் அன் ஆப்ரேட்டர் டு பி ஹெர்மிஷன் இஸ் இது ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுதான் ஏ ஸ்டார்ஸ் ஈக்குவல் டு ஏ ரைட்டா. அப்போ பாருங்கள் ப்ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறது ஒரு ஆப்ரேட்டர் தான் ரைட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் ஃபார் அன் ஆப்ரேட்டர் டு பி ஹெர்மிஷியன் ரைட்டா. இது வந்து ப்ரா அண்ட் கெட்டில் எழுதும்போது ரைட்டா. ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதுவோம் ஏ டேகர் சிக்கல் டு ஏ அப்படின்னு பண்ணியிருப்போம். அந்த இது வந்து வேறு இது வந்து வேறு ரைட்டா. ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க ரைட்டா. ஆப்ஷன் டி செகண்ட் ஒன் ஆல் ரைட்டா. அப்போ அதான் பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம கொடுத்துருக்குற ஏபிசி எல்லாமே வந்து கரெக்டு தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் புக்கில் இருக்குது. அந்த புக்கை நீங்கள் வந்து மற்றவா படிச்சுக்கோங்க ரைட்டா. சரி நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு சொல்யூஷன் எடுத்து இல்லையா. சரி பக்கம் நானே சொல்லியிருக்கேன். 5th கொஸ்டின் பாருங்கள் விச் ஒன் இஸ் அக்செப்டபிள் வே ஃபங்க்ஷன். இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதுன்னா இந்த கொஸ்டின் இல்லை இந்த கொஸ்டினில் கூடிய மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள் வே ஃபங்க்ஷன் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் கூட நம்ம போன இதுக்கு முன்னாடி வச்ச ஒரு ப்ரீவியஸ் யூனிட் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கேட்டிருந்தோம். அதில் வந்து வேறு வேறு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தோம். இதில் வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் கேட்டா. அதனால் இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி வந்து அது அக்செப்டபுளாக நாட் அக்செப்டபுளாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு 4 ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க கரெக்டாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேல்யூ ரெண்டு இடத்துல வந்து வெட்டக்கூடாது. அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கு ஏபிளாக இருக்கணும் முடியணும் கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி நிறைய ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஒரு டெஃபினிஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். சரி இதில் வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏசி கரெக்ட் ஒன் சைன். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் வெட்டணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் அந்த கிராஃப் நம்ம அதில் போட்டிருக்கோம். அந்த நீங்கள் அந்த வீடியோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கங்க. சைன் வேவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேவ் வரையும் போது ஒரே ஒரு பாயிண்டில் தான் வெட்டும். இப்போ உதாரணத்துக்கு சைன் ஜீரோ போட்டோம்னா நம்ம எப்படி கிடைக்கும் ஒரே ஒரு வேலி தான் கிடைக்கும். சைன் ஜீரோ ஜீரோ ரைட்டா. சரி அப்போ இது 5/2 போட்டோம்னா ஒரு வேலி தான் கிடைக்கும் ரைட்டா. 1 அப்படின்னு கிடைக்கும். இன்கேஸ் அந்த ஆப்ஷன் பியை பாருங்கள் டேன் எக்ஸ். அப்போ டேன் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் ரைட்டா. அப்போ சைன் எக்ஸுக்கு வந்து நம்ம எப்படி போடுவோம் சைன் வந்து என்னது சைன் வந்து ஜீரோ காஸ் வந்து 1 ரைட்டா. அப்போ அது வந்து ஜீரோ வேல்யூ அது 1 கிடைக்குது. இதை நம்ம வேறு அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் நீங்கள் போடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது டென்ஸ் டூ ஜீரோ அப்படிங்கிறது போகாமல் இன்ஃபைனைட்டி அப்படின் மாதிரி நிறையா வந்து கட் ஆகும். சைனும் காசு எப்படியாகவும் அந்த காஸ் வேவ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி வரும். சைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின்லேருந்து ஜீரோலேருந்து போகும். அப்போ ரெண்டு பாயிண்ட் என்னது கட் ஆகும் அப்படிங்கிறது என்னது வராது ரைட்டா. நெக்ஸ்ட் சி வந்து அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான் வெட்டணும். அப்போ டேனுங்கிறது வராது. அப்போ காட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1/10 அதாவது 1/10 விச்சஸ் நத்திங் பார்த்தியா
காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் ரைட்டா. இப்போ இன்கேஸ் நம்ம ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டோம்னா காஸ் ஜீரோ ஒன்று சைன் ஜீரோ வந்து ஜீரோ ரைட்டா. அப்போ ஒன் பை ஜீரோ விஜிஸ் நதிங் பட் இன்ஃபினிட்டி. அப்போ இதற்கான அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் வரைக்கும் இருக்குது ரைட்டா. நம்ம வந்து சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து மல்டி வேல்யூடு அதாவது இன்ஃபினிட் வரைக்கும் இருக்குது. எந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம் ரைட்டா. அப்போ அதுவும் வராது. கொசிகெனெக்ஸும் வராது. ஏன்னா கொசிகெனெக்ஸ் நதிங் பட் ஒன் பை சைன் தானே, ஒன் பை சைன். அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் வரா, சாரி ஒன் பை காஸ் அதுவும் வராது. சாரி சார், ஒன் பை சைன் தான் என்ன நானே மறந்துச்சு. அப்போ ஒன் பை சைன்னா கொசிகன், ஒன் பை காஸ் அப்படின்னா சீக்கன், ஒன் பை டேன் அப்படின்னா காட் ரைட்டா. இதெல்லாம் வந்து வரவே வராது. அப்போ சிம்பிளாக இருக்கிறது சைனும் காசு மட்டும் தான் வரதுக்கு சான்ஸ் இருக்கு ரைட்டா. இதெல்லாம் அந்த நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம், ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். ஏ பார்ட்டிகல் கன்ஃபைன்ட் இன் ஏ கியூபிக்கல் பாக்ஸ் ஆஃப் ஏ சைட்ஸ் ஏ, தென் வாட் இஸ் தி கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிகல் ரைட்டா. அப்போ கியூபிக்கல் பாக்ஸ் அப்படிங்கிறது அங்கே கீவேர்டு ரைட்டா. அந்த கியூபிக்கல் பாக்ஸ் என்னது சைடு வந்து மூணுமே மூணு சைடு இருக்கும், த்ரீ டைமென்ஷனில் இருக்கும். அப்போ கிரவுண்ட் ஸ்டேட் என்னது என்சி ஈக்குவல் டு ஒன்று ரைட்டா. அப்போ என்சி ஈக்குவல் ஒன்று அந்த ஃபார்மில் பாருங்கள் இ ஒன் 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 அப்படி கொடுத்துருக்கோமா. அப்போ என் அப்போ ஜென்ரல் ஃபார்ம் என்னது என் ஸ்கொயர் சாரி பை ஸ்கொயர் அச்சு கிராஸ் ஸ்கொயர் பை டூ எம் ஏ ஸ்கொயர் என் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் என் இஸ். அந்த பாக்ஸோட சைடு வந்து வேறு வேறு இருந்துச்சு அப்படின்னா ஏசி ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி அப்படி இருந்துச்சுன்னா என் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ என் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்டு என் ஒய் இசட் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் டேட்டா என் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் டேட்டா. அப்போ அந்த இது அந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸோட லென்த்தும் வேரியாச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பு நீங்கள் வேல்யூ போடணும் ரைட்டா. இது வந்து நம்ம நினச்சிக்கோம் சேம் சைடு அப்படிங்கிறதுனால ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணனால காமனாக ஏ வந்து வெளியெடுத்துட்டோம். அப்போ நமக்கு என்னது கிரவுண்ட் ஸ்டேட்னா ஒன்று ஒன்று ஒன்றா. அப்போ ஒன்று ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்று தான். அப்போ மூணுமே சம்மான்னு கிடைக்கும் த்ரீ கிடைக்கும். அப்போ த்ரீ பை டூ பை ஸ்கொயர் எக்ஸ் கிராஸ் ஸ்கொயர் பை எம் ஏ ஸ்கொயர் டேட்டா. அப்போ ஆப்ஷன் பிஸே கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின் பாருங்கள். த மோஸ்ட் ப்ராபபிள் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் ஃப்ரம் தி நியூக்ளியஸ் இன் தி நார்மல் ஸ்டேட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு தி ஆர் ஈக்குவல் டு ஏ நாட். ஆப்ஷன் டிஸே கரெக்ட் ஒன். இந்த கொஸ்டின் வந்து நம்ம போன டிஆர்பிக்கு வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் வந்து நம்ம யூனிட் டெஸ்ட் வச்சோம் பார்த்தீங்களா. யூனிட் டெஸ்ட் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து போன டெஸ்ட் வச்சுருந்தோம் போன வரோம். அதுலேயும் இதே கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஆனால் அதுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வேல்யூ கேட்டிருந்தோம். இதில் என்ன கேட்டிருக்கிறோம் அந்த சார் அதில் வந்து வேறு வேல்யூ கட்டணும், இதில் வேறு வேல்யூ கட்டணும். அந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துங்க கரெக்டாக. அந்த ரெண்டு கொஸ்டினுமே வந்து இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நான் எதிர்பார்க்குறேன். இந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு அதுக்காண்டி நான் தான் தீர்க்க தேசி மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நேராக வேறு ஸ்டேட்டு எக்ஸாம்லையும் கேட்டிருக்கிறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கரெக்டாக. அப்போ இந்த ஹைட்ரஜன் இந்த கிரவுண்ட் ஸ்டேட் வந்து கொடுத்துருக்கோம். அந்த இந்த கொஸ்டினை பார்த்துங்க கரெக்டாக. மோஸ்ட் ப்ராபபிள் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் ஃப்ரம் தி நியூக்ளியஸ் இந்த நார்மல் ஸ்டேட் ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் ரைட்டா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் சாரி அதில் வந்து ஆவரேஜ் வேல்யூ கொடுத்துருப்போம். அதில் வந்து ஆவரேஜ் வேல்யூ கொடுத்துருப்போம். அப்போ ஆவரேஜ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பை டூ ஏ நாட் ரைட்டா. அதை சரி நீங்கள் பார்த்துங்க ரைட்டா என்ன கொஸ்டின் அப்படிங்கிறது எனக்கே மறந்து போச்சு. எயித்து கொஸ்டின் பாருங்கள். இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின். ட்ரான்சிஷன் ரேட் விச் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஏ ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பர் யூனிட் டைம் இஸ் தஸ் கிவன் பை. இது வந்து டைரக்ட் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். தட் இஸ் ஃபெர்மி கோல்டன் ரூல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் வந்து ஃபெர்மி கோல்டன் ரூல் கேட்கல அப்படின்னா அதை ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால் அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி த்ரூ ஏ கண்டினியூம் ஸ்டேட் அண்ட் டிஸ்க்ரீட் ஸ்டேட் தட் இஸ் அந்த வந்து கான்ஸ்டன்ட் பெர்டர்பேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து நம்ம ரொம்ப கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். நான் கேட்ட கொஸ்டின் கேட்கணும் இல்லையோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன் ரைட்டா. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெர்மி கோல்டன் ரூலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஸ்டெப் ரைட்டா. அப்போ பாருங்கள் டூ பை ஆப்ஷன் ஏஸ் கரெக்ட் ஒன் டூ பை பை ஹெச் கிராஸ் மாடலர்ஸ் அந்த மாடல்ஸ் போட்டு பார்த்தீங்களா மாடல்ஸ் போட்டு ப்ராயின் கட்டில் ஃபைனல் அந்த சை எஃப் அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட்டு ஃபைனல் ஸ்டேட்டோட வே ஃபங்க்ஷன் இனிஷியல் ஸ்டேட் ஐங்கிறது இனிஷியல் ஸ்டேட் ரைட்டா. அதில் டெல் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா டெல் ஆப்ரேட்டரில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை பேஸ் பண்ணி தான் அந்த எனர்ஜியோட ட்ரான்சிஷன் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபைனல் ஸ்டேட் டு இனிஷியல் ஸ்டேட் டு அந்த அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து லோயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வந்து ட்ரான்சிட் ஆகும்போது மட்டும்தான் அது எனர்ஜி ரிலீஸ் ரைட்டா. இதுலேயும் ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹச் ஒமேகா சாரி ஹச் கிராஸ் ஒமேகா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த ஸ்டேட் வந்து மேலேருந்து கீழே அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது மேலேருந்து கீழே எமிட் ஆகுது அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஹச் கிராஸ் ஒமேகா எனர்ஜி ரைட்டா. அது வந்து எமிட் ஆகக்கூடிய எனர்ஜி இன்கேஸ் வந்து இஎஃப் ப்ளஸ் இஐ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி இஎஃப் அந்த இருக்கல அந்த கீழேருந்து மேலே போச்சுன்னா விஜய் நத்திங் பட் அப்சார்ப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் நம்ம வந்து டெரைவ் பண்ணுவோம். அது நம்ம இதில் கிடையாது ரைட்டா. நம்ம டிஆர்பிக்கு பாலிடெக்னிக் தான் உண்டு. அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட்லாம் உண்டு ரைட்டா. இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ரைட்டா. அப்போ இந்த இது நீங்கள் வந்து எதோ கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெல் இஎஃப் மைனஸ்
இஐ. இதில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் ஆப்ஷன் வந்து எல்லாமே கான்ஸ்டன்டாக இருக்குன்னா அதை விட்டுட்டு முன்னாடி இருக்க டேம் பாருங்கள் 2π ஹெச் கிராஸ். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபெர்மி கோல்டன் ரூலை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான் ரைட்டா. அப்போ ஃபெர்மி கோல்டன் ரூல் எப்படி வரும், அந்த ஹெச் அந்த ஹாமில்டோனியன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்கொயர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவும் போத் ஆர் தி சேம். அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அந்த ஸ்கேட்டரிங் தியரியில் இந்த கொஸ்டின் இந்த அந்த நம்ம என்ன சொல்லுது அருள்தாஸ் புக்கில் இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னு பாருங்கள். ஒன் பாண்ட்ஸ் ஈக்குவல்ட்டி அப்படின்னு நமக்கு என்னென்னு கேட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவோட யூனிட் தான் ரைட்டா. அப்போ மீட்டர் ஸ்கொயருக்கு என்ன கேட்டிருக்கோம், ஒன் பாண்ட்ஸ் ஈக்குவல்ட்டி 100 ஃபெர்மி மீட்டர் ஸ்கொயர் ரைட்டா. அதற்கான சொல்யூஷன் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒன் பாண்ட்ஸ் ஈக்குவல்ட்டி 100 × 10⁻¹⁵ ஹோல் ஸ்கொயர். ஃபெர்மி மீட்டர்னு உங்களுக்கு தெரியும், தட் இஸ் 10⁻¹⁵. அதை ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும், 10⁻³⁰ கிடைக்கும். அப்போ இங்கே 100ங்கிறது வந்து 10⁻² அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது, 10⁻²² மீட்டர் ஸ்கொயர் ரைட்டா. அந்த ஆப்ஷன் ஏ வந்து பாருங்கள், ஆப்ஷன் ஏல வந்து 10⁻²⁸ மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻²⁶ சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், அதை ரெண்டுமே மாற்றி போட்டிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் குழம்பிடக்கூடாது ரைட்டா. அதனால் என்ன ஏது கேட்டிருக்கேன் அப்படிங்கிற ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்ம இதே தான் வந்து கேட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நானே வீடியோ நடத்தில கூட நம்ம வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து குழம்பி தான் உங்களுக்கு வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சார் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிடையாது அப்படின்னாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த அளவு தெளிவாக கவனிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அதனால் நீங்களும் ஜஸ்ட் அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன மிஸ்டேக் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ ரைட்டா. ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்கோம், த பாண்ட் அப்ராக்சிமேஷன் இஸ் வேலிட் ஃபார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான், ஏன்னா இது வந்து எல்லா வருஷத்துலையும் கேட்டிருக்காங்க. எல்லா வருஷம் தான் வருஷம் கேட்டுருக்க மாட்டாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து எல்லா எக்ஸாமிலையும் கேட்டிருக்காங்க, அதனால் ஜஸ்ட் இதை பார்த்துங்க கேட்டேன். சிம்பிள் ரெண்டே வரும் தான், லார்ஜ் இன்சிடென்ட் எனர்ஜி வீக் பொட்டன்ஷியல். இதே ஒரு ரெண்டே வரும் தான், வீக் பொட்டன்ஷியல் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. வீக் பொட்டன்ஷியல் லார்ஜ் எனர்ஜி இல்லாட்டா பாண்ட் அப்ராக்சிமேஷனோட வேலிடிட்டி இல்லைனா. நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹச் கிராஸ் பை ரூட் 2√2 அப்படிங்கிறத ஆப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இல்லாட்டி குஸ்டினில் வந்து ஹச் கிராஸ் பை √2 பதிலாக ஹச் கிராஸ் 2√2 அப்படின்னு போட்டிருக்கு பதிலாக மாற்றி கொடுத்துட்டேன் ரைட்டா. அதனால் அதுக்கு நான் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி வருவோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா. அப்போ வி நோ தேட் J+ நமக்கு தெரியும், ஜென்ரலாக அந்த ஆங்குலர் மூமெண்ட்டுக்கான ஃபார்மில் பாருங்கள். J+ இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் ஏ லேடர் ஆப்ரேட்டர். J+ இஸ் ஈக்குவல் டு JX+IJY. அதே மாதிரி J- பாருங்கள் JX-IJY. இது ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல். இதுதான் கீவேர்டு, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அடுத்தடுத்து நம்ம போட்டுகிட்டே வந்துருக்கலாம் ரைட்டா. அப்போ நமக்கு என்ன வேணும், JY கேட்டுக்கிறேன் ரைட்டா. அப்போ JY வேணும்னா என்ன பண்ணலாம், நம்ம ஆட் பண்ணலாம் ரெடி செப்பரேட் பண்ணலாம். ஆட் பண்ணால் நமக்கு வந்து X கிடைக்கும், JX கிடைக்கும். செப்பரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து JY கிடைக்கும். அப்போ JY இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பாருங்கள் I/2I² J+-J-. ரைட்டா, அதில் வந்து அதாவது கீழே வந்து ஐ எப்பயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மேலே ஒரு ஐ கீழே ஒரு ஐயால் என்ன பண்ணிட்டோம், நம்ம மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் ரைட்டா. அப்போ ஃபைனல் என்ன கிடைக்குது, JY இஸ் ஈக்குவல் டு I/2J·J-J+ ரைட்டா. அப்படியே எடுத்து அந்த J- வேல்யூ J+ஓட மேட்ரிக்ஸையும் நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்கள், ஹச் கிராஸ் பை 2√2 நம்ம மென்ஷன் பண்ண முடிச்சேன் ரைட்டா. அந்த 2 வந்து போட முடிச்சேன், ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. அப்போ அந்த ஐயை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், அந்த மேட்ரிக்ஸு 0-I0I0-I0 ரைட்டா. இது சிம்பிள் தான், வேறு ஒன்றுமே கிடையாது, சின்ன சின்ன ஸ்டெப் தான். இதில் ஒரே ஃபண்டமெண்டல் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்குலர் மொமெண்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கேட்பாங்க ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங் ரைட்டா, பொறுத்துக்க மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்பின் கொடுத்துருவோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், கேஜி ஈக்குவேஷன், டெராக்கு, போர்க்கோ ரைட்டா, சாரி ப்ரோக்கோ, இந்த மூணு கொடுத்துருக்கோம். இதில் வந்து கேஜி ஈக்குவேஷன் அப்போ ஆப்ஷன் டி சார் கரெக்ட் ஒன். கேஜி ஈக்குவேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும், கேஜி ஈக்குவேஷனும் டெராக் ஈக்குவேஷனும் ஒரே ரிலேட்டிவ் சிக்ஸ்க்கில் தான் வரும் ரைட்டா ரைட்டா. அப்போ அதில் வந்து பாருங்கள், கேஜி டெராக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்டிக், ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிலேட்டிவ் ஸ்டிக் ஈக்குவேஷன் ரைட்டா. அப்போ சொல்யூஷன் பாருங்கள், கேஜி ஈக்குவேஷன் விச் இஸ் நத்திங் பட் இஸ் சி, தட் இஸ் ஜீரோ பார்ட்டிகல், ஸ்பின் ஜீரோ இருக்கக்கூடிய பார்ட்டிகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸ்பின் ஜீரோங்கிறது என்னது அதை கமெண்ட் பண்ணுங்கள் ரைட்டா. டெராக் அப்படிங்கிறது என்னது, ரெண்டாவது பயணம் கொடுத்துருக்கோம் பி ரைட்டா, பி வந்து அதை அப்படியே கொடுத்துருக்கோம் ஸ்பின் ஹாஃப் ரைட்டா. ஸ்பின் ஹாஃப் பார்ட்டிகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட்டா. நெக்ஸ்ட்டு போர்க்கோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட், நானே வந்து இன்ன வரைக்கும் அந்த நான் நிறைய புக்கை ரெஃபர் பண்ண போகிறது தான் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சயின்டிஸ்ட் இந்த ஸ்பின்னை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கே தெரிஞ்சிச்சு ரைட்டா. அதனால் நீங்களும் நிறைய புக்ஸ்க்கும் ரெஃபரன்ஸ் புக்கை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் ரைட்டா. அப்போ 3 வந்து பாருங்கள் ஏ, அப்போ ஸ்பின் 1 பார்ட்டிகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது எது, போர்க்கோ ரைட்டா. அதுக்கு இந்த மூணுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்களேன், கமெண்ட்
கேட்குறது தப்பு இல்லை இல்லையா ஏட்டா. இதனால் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம், உங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம்ல ஏட்டா. அதனால் ஸ்பின் ஒன்று ஹாஃப் ஜீரோ இது மூணுக்குமே வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்ன பார்ட்டிகள் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏட்டா. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கோம், 13th க்வெஸ்சன் பாருங்கள். கேஜி ஈக்குவேஷன் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கேஜி ஈக்குவேஷனில் டி அலாம்பரேடியன் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் எழுது தெரியும். டி அலாம்பரேடியன் அந்த ஃபார்மேட் எப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த அருள்தாஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு ஸ்கொயர் பண்ணி ஒன்று எழுதியிருப்பாங்க கரெக்டாக. அந்த மாதிரி கேட்டாங்களோ நீ எழுத தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் சி ஏ சே கரெக்ட் ஒன். டெல் ஸ்கொயர் மைனஸ் 1/c ஸ்கொயர் டோ ஸ்கொயர் பை டோ டி ஸ்கொயர் சை ஆஃப் ஆர் கமா டி சீக்வல் டு எம் ஸ்கொயர் சி ஸ்கொயர் பை எக்ஸ்க்ரா ஸ்கொயர் சை ஆஃப் ஆர் கமா டி கரெக்டாக. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று டைம், டைமை பொறுத்திருக்கா இதில் இந்த பக்கம் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ ஃபங்க்ஷனில் நம்ம வந்து டைமை கொடுத்துருவோம் கரெக்டாக. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆச்சு. நெக்ஸ்ட்டு 14th க்வெஸ்சன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம். இஃப் ஆல்ஃபா அண்டு பீட்டா ஆர் தி டெராக் மேட்ரிசஸ் அண்டு இட்ஸ் டைமென்ஷன் இஸ் ரைட்டா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இது வந்து 4x4 மேட்ரிக்ஸ் ரைட்டா. அந்த நீங்கள் ஆல்ஃபா பீட்டாவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4x4 மேட்ரிக்ஸாக இருக்கும் ரைட்டா. இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெராக் காலம் டெராக் ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது நீங்கள் மாற்றணும். டெராக் ரோ சிங்கிள் ரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரோ அப்படிங்கிறது வந்து ஒன் கிராஸ் ஃபோர் ரைட்டா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒன் கிராஸ் ஃபோர் அப்படிங்கிறது ரோ. இது 4x1 அப்படிங்கிறது என்னது தட் இஸ் ஏ காலம் மேட்ரிக்ஸ். அந்த உங்களுக்கு தெரியும்ல காலம் மேட்ரிக்ஸ்னா அப்படி காலத்தில் மட்டும் அப்படி நாலு எலமெண்ட் இருக்கும், ரோ மேட்ரிக்ஸ்னா ரோல் இருக்கும் ரைட்டா. ஏன்னா இப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எழுதுக்கு தெரியும்ல கேட்டா. சரி நெக்ஸ்ட்டு 15th க்வெஸ்சன் பாருங்கள். ஒன் டைமென்ஷனல் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப சப்ப க்வெஸ்சன் ரைட்டா. சி ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். ஐ ஹெச் கிராஸ் டோ சை பை டோ டி ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த டிசை ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதை பொறுத்துருக்கோம் எக்ஸ் கமா டி டிசை பொசிஷன் அண்ட் டைம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை டூ எம் டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ரைட்டா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் வந்து ஒன் டைமென்ஷனில் கேட்டுக்கலாமா அந்த ஆறு, அதாவது ஆப்ஷன் பி பாருங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நம்ம கொடுத்துருவோம், ஆறு வராது. ஏன்னா வந்து த்ரீ டைமென்ஷனில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆறு நீங்கள் எழுதணும். ஒன் டைமென்ஷன் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ் கொடுத்துருந்தேன் அதான். அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன்று. சரி இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு வேறு எதுவும் குழப்பம் டவுட்டு சந்தேகம் எதுவும் இருந்தாலும் நிறைய குறை இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரைட்டா.